ஃப்ரெட்ரிக் வில்லியம் ஹெர்ஷல். மிகவும் பிரபலமான ஜெர்மானிய வானவியல் விஞ்ஞானி இவர். இரட்டை நட்சத்திரங்களை பற்றி விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வியத்தகு முடிவுகளை விஞ்ஞான உலகத்துக்கு சொன்னவர். அவரது ஆய்வக வாழ்வில் செப்டம்பர் 9, 1800 அன்று நிகழ்வு ஒன்று நடந்தது. அன்று சூரிய ஒளியின் நிறப்பிரிகையில் உருவாகிற வெப்பநிலையை கணக்கிட்டுக் கொண்டிருந்தார் வில்லியம் ஹெர்ஷல். ஒரு பிரிசத்தின் ஊடாக பிரிந்து விழும் 7 நிறங்களில் சிகப்பு நிறத்தின் மேல் வெப்பமானியை வைத்தார். வெப்பநிலை மாறுகிறதா என்று கவனித்தார், குறித்து வைத்துக் கொண்டார். உணவு இடைவேளை வந்தது, போனார். திரும்பி வந்து பார்த்தபோது அங்கே ஒரு குழப்ப அதிர்ச்சி காத்திருந்தது. சூரிய ஒளியின் நகர்வால் வெப்பநிலை மானியின் மீது விழுந்து கொண்டிருந்த சிகப்பு நிறம் சற்றே விலகி இருந்தது. அப்படி விலகி இருந்தாலும் வெப்பமானியின் வெப்பநிலை உயர்ந்திருந்தது. இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் வில்லியம் ஹெர்ஷல். எப்படி இப்படி சிகப்பு நிற ஒளி வெப்பமானி மேல் படாமல் விலகியிருந்தால் வெப்பம் தாழ்ந்தல்லவா காட்டியிருக்க வேண்டும், மாறாக இங்கே உயர்ந்திருக்கிறதே? இப்படி கேள்வி எழுப்பினார். மேலும் மேலும் ஆய்வு செய்தார். ஒளி படவில்லை என்றாலும் வெப்பம் இங்கே இருக்கிறதென்றால் இங்கு ஏதோ வேறொன்று இருக்க வேண்டும். அது என்னவென்று ஆராய்ந்தார், முடிவுகளை முன்வைத்தார். அப்படி அவர் கண்டுபிடித்து முன் வைத்ததுதான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அதாவது கண்ணுக்கு புலப்படாத அகச்சிவப்பு கற்றை. அது உமிழும் அகச்சிவப்பு கதிர்கள். அந்த அகச்சிவப்பு கதிர்களின் பயன்பாடோ இன்றைக்கு அளப்பரியது, பலதரப்பட்ட மருத்துவத்துறையில் மகத்தானது. ஆம் நண்பர்களே, இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு, செரண்டிபிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும், தற்செயலாக நடந்ததொரு ஆச்சரியமான நிகழ்வு. இமாலய பிரம்மாண்டங்களின் ஆரம்ப புள்ளிகள் என்னவோ சர்வசாதாரணவைகள்தான். படைப்புகளின் பண்புகளை கண்டுபிடிப்பதே பிரம்மாண்டம் என்றால் படைப்பு, கண்டுபிடிப்பு என்பது எல்லாரையும் போல ஒன்றை பார்ப்பதுதான், ஆனால் வித்தியாசமாக சிந்தித்தபடியே பார்ப்பது. கடற்கரையை இழக்க துணிச்சல் இல்லாமல் புதிய புதிய கடல் வழி தடங்களை ஒருவன் கண்டுபிடிக்க முடியாது. எச்சரிக்கை, ஒரு ஒப்பற்ற கண்டுபிடிப்பு உன் ஓய்வு நேரத்திலும் வரலாம்.